அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை மாதம் தேய்பிரே பஞ்சமி எந்த தேதியில் வருது எப்படி வழிபாடு செய்யணும் திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல தை மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதாவது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு தேய்ப்பிரை பஞ்சமி வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வருவதனால் கூடுதல் நன்மைகள் இருக்குது இதோட திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் திதி நேரம் சூப்பராக நமக்கு அமைஞ்சிருக்கு எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காலை அதாவது தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பஞ்சமி அன்று காலை ஆறு இருபத்தி ஏழில் இருந்து காலை ஆறு இருபத்தி ஏழுல இருந்து மறுநாள் காலை ஆறு முப்பத்தி ஏழு வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது அதனால நம்ம காலையிலே பூஜை செய்து கொள்ளலாம் மாலையும் பூஜை செய்து கொள்ளலாம் ஆனால் வராகிம்மனுக்கு மாலை வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திதி சிறப்பான திதியாக இருக்குது எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் தேய்பிரை நாளே வராகிம்மனுக்கு மிக மிக உகந்தது வளர்பிரை பஞ்சமி விட தேய்ப்பிரை பஞ்சமி தான் வராகிமனுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறத உண்மை அதனால் இந்த தேய்பிரை பஞ்சமி எதற்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கடன் பிரச்சினை அதிகமாக இருக்குது நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது மற்ற கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்குது நம்ம வீட்டை சுற்றியும் நம்மளுடைய மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா இந்த தேய்ப்பிரை பஞ்சமி என்று வழிபாடு செய்யும்போது அனைத்து கவலைகளும் தேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கட்டாயமாக வராகியம்மன் நமக்கு தருவாங்க அதனால் தேய்ப்பிரை பஞ்சமி என்று நம் எந்த செயல் தாய் பாதத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த கோரிக்கை கட்டாயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதா உண்மை அதனால் தேய்ப்பிரை பஞ்சமி முடிந்தளவுக்கு வந்து பூஜை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த நாளை தவற விடவே கூடாது ஒருவேளை நமக்கு சூழ்நிலை காரணமாக அந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்று நமக்கு வந்து பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை அடுத்து வருகின்ற தேய்பிரை பஞ்சமி அன்று வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் வருகின்ற அதற்கடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்தாலே போதும் வராக பண்ணை நீங்கள் வந்து தேய்ப்பிரை பஞ்சமி அன்று பண்ண முடியலன்னு நினைத்து கவலைப்பட தேவையில்லை ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு நமக்கு வந்து மாதம் மாதம் வரக்கூடிய பிரச்சனையை அதற்காக நம்ம வந்து கவலைப்பட தேவை கிடையாது இந்த தேப்பிரை பஞ்சமி இல்லைன்னா அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமி என்று நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் தவிர கவலைப்பட தேவையில்லை நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் நிறைய பதிவில் பஞ்சமி என்று எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பதிவு செய்முறை விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஏன்னா அதிகமாக தேய்பிரை பஞ்சமியும் வளர்ப்பிரை பஞ்சமி தான் வழிபாடு செய்கிறாங்க நிறைய பேர் வராகிமண்ணுக்கு ஒரு சில பேர் வந்து தினமும் பூஜை செய்கிறவங்களுக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் தேய்பிரை பஞ்சமி என்று விளக்கு வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் செய்முறை விளக்கமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் முடிந்தளவு நான் எண்டு ஸ்க்ரீன்லேயே பஞ்சமி பதிவு கொடுக்குறேன் என்னென்ன தீபம்லாம் ஏற்றணும் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இலைகள் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகமனுக்கு மிகவும் பிடித்தது நவதானியம் நவதானியம் வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைய பஞ்சமி அதாவது தேப்பிர பஞ்சமில் நம்ம என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா மாதுளை இலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் எப்படிலாம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறவங்க எப்படி நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்று காலையில் ஐந்து மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தலைக்கு குளிக்கணும் பஞ்சமி என்று கட்டாயமாக தலைக்கு நீராடணும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மா கோலம் போட்டுட்டு முடிந்தால் நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க அன்று சிறப்பான நாள் தீபம் நிலைவாசலில் ஏற்றி வைங்க மஞ்சள் மா கோலம் கலந்து கோலம் போடுங்க நிலைவாசலில் மாவிலை தோரணம்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மாவிலை தோரணம் கூட கெட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேப்பில் கூட கெட்டிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வீட்டில் பூ இருக்கு பார்த்திங்களா பூவை வந்து நிலைவாசலில் கொஞ்சம் கெட்டி விட்டுருங்க அதற்கு நம்ம ஆணிலாம் அடித்து வச்சுருப்பாங்க அது அதில் நீங்கள் கொஞ்சம் கெட்டி விட்டுருங்க கெட்டி விட்டுட்டு நிலைவாசல் ஒரு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வராகியம்மன் படத்தை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பஞ்சமி முதல் நாளே நீங்கள் வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடணும் பஞ்சமி அன்று அசைவம் சாப்பிடவே கூடாது நம்ம நாளே வீடை சுத்தம் பண்ணிக்கிறோம் பஞ்சமி பூஜை வந்து வராகிமனுக்கு மிக மிக சிறப்பான பூஜை அந்த பூஜை அன்று பஞ்சமினால யாரும் அசைவம் மட்டும் சாப்பிட்றாதீங்க வராகிமனை வழிபாடு செய்பவர்கள் முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் தலைக்கு மட்டும் நீராடிட்டு கோலம் போட்டு வாசலில் நம்ம பூஜை அறியில் வராகிமன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு செவ்வலி மலர்கள் செம்பர்த்தி மலர்கள் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக வைங்க அப்படி இல்லைன்னா நம்ம வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ பிச்சி பூ சாமந்திப்பூ மற்ற மலர்கள் ரோஜாப்பூ பன்னீர் ரோஜாலாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பன்னீர் ரோஜா தாமரைப்பூ சிறப்பு தாமரை வந்து அன்றைக்கு வராகி அலங்காரம் பண்ணுங்க படம் இல்லாதவர்கள் சிலை இருந்துச்சு அப்படின்னா சிலைக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது தேன் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று அபிஷேகம் மாதிரி ஏதாவது மூன்று பண்ணுங்கள் ஐந்து அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் ஏன்னா பஞ்சமினாலே ஐந்து தான் கூடுதல் நீங்கள் ஏதாவது பழங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை மற்றபடி உங்ககிட்ட என்ன இருக்கோ சந்தனம் இருக்கோ சந்தன அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கொள்ளலாம் பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் தாய்க்கு விற்றுட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் ஒருவேளை படமும் சிலையும் இல்லை நாங்கள் எப்படி வராகியம்மனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் கேட்குறீங்க விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க வராகி அம்மனே ஜோதி ரூபம் தாங்க வராகியம்மனின் வராக ரூபம் ஜோதி வடிவத்தில் தான் காட்சி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே அதனால் நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்தாலும் வராகியம்மனோட அன்பு ஆசிர்வாதம் மாருள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் எப்போதுமே படம் இல்லை செயலே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி என்று விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பஞ்சமி என்று ஐந்து அகல் தீபம் ஏற்றலாம் பஞ்சமுக விளக்கு இருக்கும் ஐந்து இது சுடர் எரி எரிகிற மாதிரி இருக்கும் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது குத்து விளக்கில் ஐந்து முகம் கொண்டது இருக்கும் அதுவும் கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு விளக்கு எந்த விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ சுவாமிக்கு வந்து பொட்டு வச்சாச்சு பூ வச்சாச்சு அதற்கப்பறம் விளக்கு ஏற்றி வைக்க போகிறோம் விளக்கு ஐந்து அல்லது ஒன்று ஏற்றிக்கலாம் ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் மாதுளி இலை இருக்குது பார்த்தீங்களா இலை இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த பரப்பிட்டு ஐந்து அகல் தீபம் அல்லது ஒரு அகல் தீபம் வைத்துக்கொள்ளுங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து அகழ்விளக்களை ஒரு நெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அல்லது ஒரு அகல் விளக்கில் மட்டும் நெய் ஊற்றி பஞ்சு தீபம் ஏற்றிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் இப்போது வந்து அகல் விளக்குலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து முகம் கொண்டு இருக்குது இந்த அகல் விளக்கு வாங்கி கூட நம்ம வந்து பஞ்சமி என்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் பஞ்சமி பஞ்சமி என்று நம்ம அந்த விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் ஏற்கனவே இந்த பதி ஒரு பதிவில் வந்து அந்த விலகை நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதற்கப்புறம் வந்து நம்ம தீபம் ஏற்றி வைத்தாச்சு வைத்த பிறகு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவதற்கு குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது மலர்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்து வைக்கலாம் குங்குமம் எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு குங்குமத்தால் வராகியம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது மஞ்சளால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பு வராகியம்மனுக்கு மஞ்சள் மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு வந்து விரலி மஞ்சள் கெடைச்சிச்சு அல்லது குண்டு மஞ்சள் கிடைச்சிச்சு அப்படின்னா ஐந்து எண்ணிக்கையில் கூட நீங்கள் வந்து கெட்டி வராகி அம்மன் படத்திற்கு மாலையாக சற்றலாம் ரொம்ப நல்லதுங்க வராகியம்மன் படத்திற்கு மாலையாக சற்றலாம் அல்லது நீங்கள் விளக்குக்கு மட்டும் நீங்கள் சுற்றி வைக்கலாம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் குங்குமம் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு போற்றி வராகியம்மன் போற்றி சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அல்லது ஓம் ஸ்ரீ வராகி நமக அந்த மாதிரி சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது காயத்ரி மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா வராகியம்மனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அல்லது பனிரெண்டு நாமங்கள் இருக்குது அதையும் நம்ம சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நமக்கு வராகியம்மன் தாயோட மந்திரம் என்ன வேண்டுமோ அதை கூகுளில் டைப் பண்ணால் நமக்கு அந்த மந்திரங்கள் வந்துடும் அதை பார்த்து நம்ம வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம் வராகிமன் கவசம் வந்து யூடியூப்பில் போட்டு வச்சுருக்காங்க நம்ம வந்து கவசம் வந்து தினமும் கேட்கலாம் வராகிமன் கவசம் போட்டு நம்ம அன்றைய நாள் கேட்பது ரொம்ப நல்லது தினமும் கேட்பது அதை விட சிறந்தது ஃபோனில் கூட போட்டுக்கலாம் அல்லது நம்ம பென்ட்ரைவில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம டிவியில் கூட போட்டுக்கலாம் நெய்வேத்தியமாக நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதற்காக அப்படின்னா தாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதனால் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா வைங்க அப்படி இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட வைத்து கொள்ளலாம் அதற்கப்புறம் வந்து மாதுளம் பழம் வைங்க தாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மாதுளம் பழம் வைச்சு கொள்ளலாம் பானகம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாய்க்கு பானகத்தில் வந்து நம்ம வெள்ளம் போட்டு வைத்தா கூட போதுங்க அல்லது மஞ்சள் நீர் அந்த தண்ணீர் கூட வைக்கிறது போதும் தாய்க்கு வந்து நம்ம உண்மையான அன்போட எளிமையான முறையில் வைத்தாலே அவங்க முழு மனதோட நமக்கு வந்து ஏற்றுக்கொள்வாங்க அதனால் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் பஞ்சேமி இருக்கிறதுனால நம்ம வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கோ அல்லது உருளைக்கிழங்கோ இது வைக்கலாம் மற்ற வகை கிழங்குகளும் வைக்கலாம் நமக்கு வந்து பூமிக்கு அடியில் என்னென்ன விளையுதோ அது அனைத்துமே அம்மனுக்கு வைக்கலாம் ஏன்னா அம்மன் வராக ரூபம் வராக ரூபத்திற்கு வந்து அந்த மண்ணுக்கடியில் இருக்கிற பொருட்கள் தான் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களால் என்ன முடிதோ அதை வைத்து நெய்வேத்தியம் வைத்து குங்குமத்தில் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி அம்மனை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் நமக்கு விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்து நீங்கள் பால் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது பழங்கள் கூட ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் காலையில் நீங்கள் வந்து ஆறு இருபத்தேழுக்கு நமக்கு பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிருது அதனால் வந்து நம்ம காலையில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மதியம் வந்து சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது ரொம்ப முடியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மாலையை வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கிறவங்க காலையிலையும் மனுக்கு தீபம் ஏற்றி வைத்து தான் நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் நம்ம நார்மலாக பூஜை மட்டும் செய்கிறோம் அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று மாலை மட்டும் நீங்கள் பூஜை செய்தால் போதும் இல்லை நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து விரதம் ஆரம்பிக்கும் போது வராகி அம்மனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைத்து தா வேண்டுதல் வைத்து தையை நான் விரதம் இருந்து உனக்கு வழிபாடு செய்கிறேன் என்னுடைய வேண்டுதலை வந்து நீ நிறைவேற்றி வை என்னுடைய விரதத்தில் வந்து முழுமையாக வந்து எந்த தடங்கள் இல்லாமல் எனக்கு திருப்தியாக என்னுடைய விரதம் வந்து முடியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி நீங்கள் வந்து வராகி அம்மனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் காலையில் காலையில் மட்டும் நீங்கள் வந்து வராகியம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் காலையில் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதாவது பால் மட்டும் குடிக்க போகிறீங்க அப்படின்னா பாலை நெய்வேத்தியமாக வைத்து அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எதாவது பழங்கள் வைத்து ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் வைத்து நீங்கள் வந்து காலையில் அதை வந்து உணவாக பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொணுமே தவிர மற்ற உணவு உணவு வந்து நீங்கள் சாப்பிடாமல் தாய்க்கு வைக்கிறத நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் விரதம் இருக்கிறவர்கள் மதியம் வந்து ரொம்ப முடியல அப்படின்னா பச்சரிசி சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் உப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வடித்து நீங்கள் நெய்யை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் பசி தாங்க பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது அதற்கப்பறம் மாலை நம்ம வந்து எப்பவுமே வராகி மணிக்கு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் நீங்கள் இரவு எட்டு மணி இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால சுக்கரஹோரைய நேரம் இருக்கிறதுனால கூடுதலாக நமக்கு விசேஷம் இருக்குது அதனால் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்யலாம் பத்து மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குங்க பொறுமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதத்தான் முடிச்சுக்கலாம் எளிமையான முறையில் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுன்னு தோணுதோ அந்த தீபம் ஏற்றி மனதார தாயை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க தேங்காய் தீபம் பஞ்சமி என்று வராகிமன் கேற்றுவது மிக மிக சிறப்பு அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க அந்த தேங்காய் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக அல்லது நம்ம சமையல் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் சைவ சாப்பாட்டுக்கு அல்லது உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பசு மாடுக்கு தாராளமாக கொடுத்துடலாம் நம்ம வந்து ரொம்ப நல்லது பசு மாடுக்கு கொடுக்குறது நமக்கு தானம் செய்கிற பலன் கிடைக்கும் வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி என்று கடன் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் மனக்கவலைகள்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய தேப்பிரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் அல்லது நான் சொன்ன எல்லா தீபமும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய்க்கு வந்து நவதானியம் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம் தாய் வந்து விவசாய கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நவதானியம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நவதானியம் குறைந்தபட்சம் ஐந்தாவது எடுத்துக்கலாம் எந்தெந்த தானியம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு பாசி பயிர் கேழ்வரகு நிலக்கடலை அப்புறம் வந்து நம்ம மற்ற நவதானியங்கள் இது கொள்ளு கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி நவதானியங்களை ஏதாவது ஒரு ஐந்து கூட எடுத்து அதற்கு மேலே நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த நவதானியத்தை நம்ம பறவைகளுக்கு போற்றலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அதற்கப்புறம் வந்து நீங்கள் செம்பருத்தி இலை தீபம் வராகியம்மனுக்கு ஏற்றலாம் மாதுளை இலை தீபம் ஏற்றலாம் மரதானி இலை தீபம் ஏற்றலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதுளை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற இலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா மரதானி இலை அதை கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வருவதனால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் மருதாணி இலை மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது அதனால் மருதாணி இலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அல்லது நவதானியம் தீபம் தேங்காய் தீபம் உங்களால் என்ன முடிதோ அதை மனதார வைத்து வராகியம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க தாய் உங்களை சிறப்பாக வாழ வைப்பாங்க மாதுளை இலை தீபம் நீங்கள் கிடைச்சிச்சு ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா அந்த இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இலைகளை அறை நம்ம பூக்களோட போடுவோம் பார்த்தீங்கன்னா அதோட அதோடு சேர்த்து நீங்கள் தண்ணீரில் விற்றலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வராக மீன் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் வராக மீன் பற்றிய தகவலை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி